ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏழு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்ம வீடியோவில் கரடிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரடிங்களில் என்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போமா? கரடிங்களில் ரெண்டு வகையான கரடி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று போலார் பியர், ஒன்றுன்னு கிரிஸ்லி பியர். இது ரெண்டும் மேட் பண்ணும்போது வர குட்டியில் தாங்க ஃபேக்டே இருக்குது. என்னடா இதிலலாமா ஃபேக்ட் இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க, இதில் தான் ஒரு ஃபேக்ட் இருக்குது. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னா நினைக்காதீங்க. அதோட குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோடய குட்டி பேர் பிஸ்லி. அதாவது போலாரில் உள்ள பி, கிரிஸ்லியில் உள்ள இஸ்லி, அதை சேர்த்தா பிஸ்லி. ஓகேவா, அடுத்த வீடியோக்குள்ள போகலாமா? அடுத்து நம்ம வீடியோவில் லெட்டர் ஜேவை பற்றின ஒரு ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். இந்த லெட்டர் ஜேல என்னடா ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. பீரியாடிக் டேபிள்லாம் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அந்த பீரியாடிக் டேபிளில் லெட்டர் ஜேன்ற எழுத்து வரவே வராதான். ஓகே, இதுவும் ஒரு ஃபேக்ட் தானே? ஓகேவா, அடுத்த வீடியோக்குள்ள போகலாமா? அடுத்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குதிரையை பற்றின ஒரு ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். குதிரைனா நமக்கு தெரியும், நம்மளோட ஹைட்டாகவும் நம்மளோட வெயிட்டாகவும் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த குதிரைங்கள்லேயும் ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? இந்த குதிரையில் என்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு 206 எலும்பும் குழந்தைங்களுக்கு 270 எலும்பும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த குதிரைங்களுக்கு வெறும் 205 தான் இருக்கும். அதாவது மனுஷங்களோட ஒன்று கம்மி. சூப்பரான ஃபேக்டில் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம வீடியோவில் வல்கனோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வல்கனோஸ்னாலே நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் அதிகமாகவும் அது பக்கத்தில் போனாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். இதுலேயும் ஒரு ஃபன்னியான சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வல்கனோவில் நம்மளை பிடிச்சி யாராவது தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போய் விழுந்து நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி மூழ்க மாட்டோமா? மீன்கள்லாம் தண்ணியில் எப்படி மிதக்குமோ அது மாதிரி நம்ம அந்த வல்கனோவில் உள்ள லாவாவில் மிதப்போம். அது மாதிரி யார் உங்களை பிடிச்சி உள்ளே முக்கினாலும் முக்க முடியாது. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆ, இன்னொரு விஷயம் மறக்காமல், அடுத்து என்ன வீடியோவில் கண்டென்ட் போடலான்றதையும் உங்கள் கமெண்டில் அடிச்சு விட்ருங்க. ஓகே, நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டு தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. அடுத்த வீடியோவில் நம்ம கேக்டஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேக்டஸில் என்ன ஃபேக்ட் இருக்குன்னு பார்க்காதீங்க. கேக்டஸை ஒரு நகரத்தில் வெட்டுறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. அது என்ன நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா. இந்த நகரம் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் முள் செடியை வெட்டுற மாதிரி அங்கே போய் உட்காந்து ஒரு கேக்டஸை வெட்டினா அது லாக்கு அகேன்ஸ்டாக இருக்குமா? அதாவது நம்ம போய் உட்காந்து ஒரு முள் செடியை உட்காந்து வெட்டி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, 25 வருஷம் அந்த ஜெயிலையே நம்ம இருக்க வேண்டியது தான். ஓகேவா, அடுத்து நம்ம வீடியோவில் புத்தரை பற்றி பார்க்க போகிறோம். புத்தர்னால நல்லா சதை வச்சு கொழுகொழும் குண்டாக இருப்பார் தானே நினச்சிட்ருக்கோம். ஆனால் புத்தர் அப்படி இருக்க மாட்டாராம். அவர் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாராம். ஏன்டா அப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம், என்கிட்ட கேட்காதீங்க, சத்தியமே தெரியாது. அடுத்து நம்ம வீடியோவில் ஓக்ஸ்வாகன் கார் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார் கம்பெனியில் என்னடா ஃபேக்ட் இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கார் கம்பெனியில் தான் இருக்கிறதுலே சூப்பரான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓக்ஸ்வாகன் கம்பெனி கார்ஸை அதிகமாக விற்கிறத விட சாசேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த சாசேஜஸ் அதிகமாக விற்று தான் அந்த கம்பெனியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதில் தான் காசு அதிகமாக வருது.